சேய் ராதா அந்த பிள்ளைல எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் பேசதுல இதெல்லாம் ஒரு நாள் வெக்கமே இருக்கதா கா இதுங்கெல்லாம் ஒரே நாள் வெக்கமே இருக்காதுக்கா கா ஏன் பிள்ளை எல்லாம் இவ்ளோ பேசவே மாட்டா எங்க அக்கா வளத்து வச்சிட்டா வளப்ப அப்படி சாப்பிடுமா வேணா சக்தியா தா ஊட்டி விட்டுமா சை கடவுளே ஐயோ வேற சக்தியா தா நானே சாப்பிட்டுக்கறேன் பரவால போமாரி நான் ஊட்டி விடுறேன் ஹூ அத்தா அட கடவுளே சேய் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துறானே

பேசுறதுக்கு எங்க அண்ணன் பேசி அம்மா பேச்சி மதிக்காம அழகா போய் கவிட வேண்டியதானே அரே நீ எல்லாம் பேசாத ஏ என்னடி ஏன் கண்ணு மடியா பொண்ணு மிரட்டிட்டு இருக்க உங்க பொண்ணே என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லட்டா ஐயோ அம்மாக்கு சைடு வாங்க போலியே ஆமா விடுமா சரி ஏதோ போன்ல தரமா வீடியோ கால் பார்த்தாங்க உன் பேச்சு அண்ணன் பேச்சுக்கு எவ்ளோ மதிப்பு கொடுத்துட்டாங்கமா பாரு நேர்ல கூட போலல விடுமா பெரிய பிரச்சனை ஆகாதமா என்னடி நீ தானடி வந்து என்ன போட்டு கொடுத்தா அப்புறம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு என்னாச்சு

மா கோப்படாத நான் என்ன பேரு தப்பா பண்ணிட்டேன் இப்படி கடந்து பத்திட்டு இருக்கேன் சக்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசல சரியா நான் வினாத்துட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மா என்னமா

எத்தனை நாள்தான் அவங்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு பாத்துடலாம் இப்பவே வடிவுக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு பூ மாதிரி கல்யாணம் அங்க போன மாதிரி எப்படி நிம்மதியா வாழ போறலாம்னு தெரியல தரத்தா சொல்லுங்க உண்ணும் இருக்கும் அக்கா மட்டும் சொல்லுவோம் சரி அதை விடுறா அதான் எனக்கே ஒரு அம்பதாயிரம் ரூபாய் கூட தேவைப்படுது பாத்துக்க உங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வா

சரி சரி அந்த அளவுக்குலாம் ஆகாது நான் கண்டிப்பா வருவேன். டேய் நீ வந்த தாண்டா ஆகணோ முதல்ல நீயும் பூவரசியும் ஒண்ணா இருப்பீங்களான்னு பாருங்க. என் தம்பி மூலமா ஒண்ணே என் பூவரசியும் பிริச்சி காட்றேன். பூமாரி நிச்சயdartல நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன நம்ம கல்யாணம் தானா? ஆமா சத்யா தா. சத்யா தா பாருங்கல கௌரி ஏன்

கவலைப்படாத போ இப்போ அப்படிதான் கோவத்துல இருப்பாங்க கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோவம் எல்லாம் குறைஞ்சிரு போ மாறி என்ன போ மாறி இதுல ஓமேலயும் தப்பு இருக்க தானே செய்யுது மாப்பிள்ள பாக்க வரதுக்கு முன்னாடி நீ மனசுல இருக்கிறத சொல்லிருக்கலாம்ல இப்ப பாரு பூவரசி காக்காக்கும் அங்க பிரச்சனை தானே என்ன மாதிரி சொல்றது கால இல்லனே நீ கௌரி கிட்ட பேசி बोलिरக்க கௌரிக்கு தான் ஒன்னே புடிக்காது என்னையே புடிக்காது அவ கண்டிப்பா மாத்திதான் தான் சொல்லிருப்பான உனக்கு ஐடியா வேண்டாவா இல்ல சக்தி அத்தா ஆமா அவதானே என்ன அழகா சொன்னா அவன்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்ல சரி பூமாரி பூவரسين கிட்ட பேசணும் சொன்னியே பேசுறியா ஹலோ பூவரிசி எப்படி இருக்கே நல்லா இருக்கும் பூவரிசி என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ வராதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சக்தி பண்றது சரியா பூவரிசி நான் பூமாரிட்ட குடுக்குறேன்